அண்ட் வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வாட்டர் பெயிண்ட் ப்ரஷ்ஷுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வாட்டர் கலர்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், இதை வச்சு வரைகிறதுக்கும் சூப்பராக இருக்கும். பட் இதை விட வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்குறது என்ன அப்படின்னா, அது வந்து ப்ரஷ் பெண் தான். ப்ரஷ் பெண் வந்து கலர் கலராகவும் கிடைக்குதுங்க கடையில், இந்த மாதிரி வாட்டர் ப்ரஷ் பெண்ணும் கிடைக்குது. இதை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் புதுசாக இப்போ வாங்கி வச்சுருக்கிறது. நான் ஆல்ரெடி ஒரு ப்ரஷ் பென் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதனால நான் திரும்பவும் இன்னொரு ப்ரஷ் பென் வந்து வாங்கியிருக்கேன் ரிவ்யூ கொடுக்கறதுக்காக. இதை வந்து ஜரீர் புக் ஸ்டோருக்கு ஷாப்பிங் பண்ண போயிருந்தப்போ நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11 ரியாலுக்கு நான் வாங்கினேங்க. நம்ம ஊரில் வந்து 200 ரூபாய்க்கு உள்ளேயே இது கிடைக்குது. ஒரே ஒரு ப்ரஷ் நீங்கள் வாங்கினா கூட போதும், உங்களுக்கு வந்து வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரஷ் வந்து ரொம்பவே பழைய ப்ரஷ் தாங்க. இது வந்து நான் நிறையா வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். இதோட பிரிசில்ஸ் எல்லாம் கூட பாருங்கள், கலர் வந்து மாறி இருக்கு. என்ன தான் இதோட பிரிசில்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி இருந்தாலும் இந்த ப்ரஷ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ரஷ். இதோட ஃபேவரட் ப்ரஷ்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். குட்டீஸ் வந்து புதுசாக வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க் பென்லலாம் நம்ம இங்க் எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி நம்ம வாட்டர் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஃபில் பண்ணணும். இப்போது இது வந்து வாட்டர் கலர் பேலட், இது வந்து நான் இப்போ புதுசாக வாங்கி வச்சுருக்கிற பேலட், நல்லாயிருக்கும், இதை எடுத்து நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற ப்ரஷ் பண்ணையும் எடுத்துக்கலாம். அது ஒரு கவரில் வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கவரை பிரிச்சுட்டு அந்த ப்ரஷ் பெண்ணை நம்ம எடுத்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போது இந்த கவரை பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிற ப்ரஷ் பெண்ணை நான் வெளியில் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இதை பிரிக்கிற இடத்துல செலோடேப் போட்டிருந்தாங்க, அதை நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். பிரிச்சுட்டு இப்போ நான் வந்து அந்த ப்ரஷ் பெண்ணை மட்டும் எடுத்து வெளியில் வச்சுக்கிறேன். இந்த ப்ரஷ் பெண்ணில் நீங்கள் வந்து வாட்டர் உள்ளக்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வாட்டர் ப்ரஷ் பெண்ணாக யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வாட்டர் கலர் வந்து டியூப்பில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரியே பேலட்டில் வச்சுருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கலரை மட்டும் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் வாட்டரை மட்டும் இதுக்குள்ளக்க நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட உங்களோட வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு ப்ரஷ் பண்ணையும் நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணது நல்லா சாஃப்டான பிரிசில்ஸாக இருக்குது. இப்போ புதுசாக வாங்கியிருக்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு தான் இது இப்படி இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், ஒரு வாட்டி தண்ணியில் வந்து அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பிரிசில்ஸ் வந்து நல்லா சாஃப்டாகி சூப்பராக இருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம ஃபில்லர் யூஸ் பண்ணி தண்ணி வந்து நிரப்புறதுனாலும் நிரப்பிக்கலாங்க. இல்லைனா இந்த ப்ரஷ் பேனை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சாஃப்டான பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணதை ரிலீஸ் பண்ணோன்னா இது வந்து அழகாக ஃபில் ஆகிக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி பண்ணுறேன்னு, நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அந்த மாதிரி ஃபில்லர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. இல்லை கலர் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட ஒரு கலர் மட்டும் யூஸ் பண்ணி ப்ரெஷ் பெண்ணாக யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம்தான். நான் வந்து வாட்டர் இதில் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரஷ் வாங்கும்போது அந்த கவரில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா ரவுண்ட் அப்புறம் வந்து ஃப்ளாட்னு போட்டிருந்துச்சு. அதாவது ரவுண்ட் ப்ரஷ் மாதிரியும் ஃப்ளாட் ப்ரஷ் மாதிரியும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இது நம்ம தண்ணி நிரப்பினதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இந்த தண்ணி வந்து இந்த பிரிசில்ஸ் கிட்டக்க வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி தான் இது வரும். நம்ம வந்து வாட்டர் கலர் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெஷில் தண்ணி தொட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து எப்படின்னா நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், நம்ம எந்த கலரில் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோமோ அந்த கலருக்கு மேலே வச்சுட்டு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வாட்டர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவுக்கு வாட்டர் நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா டபுள் கலர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து பேலட் இருக்குல்லையா, அதில் வந்துட்டு டபுள் கலர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பெயிண்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு, இல்லை ஒரு கலர் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க இன்னொரு கலர் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இம்மிடியட்டாக பக்கத்தில் ஒரு பவுல்லையோ இல்லை கப்லேயோ தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு குட்டி பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த வாட்டரில் இந்த பிரிசில்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். இதை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம திரும்பவும் வேறு ஒரு கலரில் வந்து இதே போல் வாட்டர் வந்து நம்ம விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப தின்னாகவும் ஸ்ட்ரோக் வரைய முடியும், ரொம்பவும் திக்காகவும் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதையுமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ணி பார்த்தோம், இப்போ வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது 2 அல்லது 3 ட்ராப் அளவுக்கு வாட்டர் இதுக்கு மேலே விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துகிட்டு எப்போவும் போல் பெயிண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ராயிங் வரைகிறதுக்கோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து தின்னாவும் திக்காவும் ஸ்ட்ரோக் வருதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னோட புக் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வாட்டர் கலர் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதில் தின்னாக ஒரு ஸ்ட்ரோக் வரைஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் திக்காகவும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ண மாதிரி தின்னாக ஒரு லைன் போட்டிருக்கோம், இப்போ வந்து ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் திக்காகவே நான் வந்து அடுத்த லைன் போட்டிருக்கேன். எப்படின்னா, தின்னாக ஒரு லைன் போடும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, திக்காக ஒரு ஸ்ட்ரோக் போட போகிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்து இந்த ப்ரஷ் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ப்ரஷ் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ எதையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, ரேவாஸ் ஆர்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ரேவாஸ் ஆர்ட்ஸ் 18 இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ரேவாஸ் ஆர்ட் 0009@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கும் ஃபோட்டோஸும் வீடியோஸும் சென்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்குற டைம் ஆயிடுச்சு, நம்ம அதை பார்க்கலாம். அஞ்சனா நெல்சன் இவங்க வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த ஸ்லைம் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கிராஃப்ட் நைஃபும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹரிணி இவங்க வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த பென்சில் பாக்ஸ் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீநேத்ரா இவங்களும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த பென்சில் பாக்ஸ் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தர்ஷினி ஹோம்மேட் லிப் பாம் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே கோல்கேட் பாக்ஸ் யூஸ் பண்ணி பென்சில் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அதை பார்த்து நானும் பண்ணேன். ஆண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்போர்ட் ரேவாஸ் ஆர்ட்ஸ். நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த பென்சில் பாக்ஸ் வீடியோ பார்த்துட்டு நேத்ரா ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லோனிகா இவங்க ஃபோர்த் ஸ்டாண்ட் படிக்கிறாங்க, இவங்க வந்து ஹோம்மேட் ஏர் ட்ரை கிளே வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தர்ஷனா ஸ்ப்ரே பெயிண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆண்டி நீங்கள் பண்ணியிருந்த பாட்டல் ஆர்ட் வீடியோவும் அப்புறம் நீங்கள் பண்ணியிருந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வீடியோவும் பார்த்துட்டு நான் வந்து பாட்டல் ஆர்ட் வந்து கப்பில் பண்ணியிருக்கேன் ஆண்டி. ஏன்னா என்கிட்ட வந்து பாட்டில் இல்லை, கிளாஸ் பாட்டிலில் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அது பண்ண முடில. ஸோ நான் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து டெட்டால் கிளீனர்லேருந்து நான் அதை எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் பிளெயின் கலர் எடுத்து. அதுக்கப்புறம் கீர்த்திகா கிராஃப்ட் நைக் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. கவி ஸ்ரீ ஃபேக் நெயில் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காங்க. குட்டீஸ் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபோட்டோஸும் வீடியோஸும் பார்க்கும்போது நிஜமாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ மூணு ஆப்ஷன் வரும், இதில் நீங்கள் ஆல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.